இப்போ நம்ம பார்க்க போற டிஷ் வந்துட்டு டிராகன் சிக்கன். என்னங்க பேரே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படினு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா இதோட டேஸ்ட் கூட ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குங்க. வாங்க இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கு நீங்க பார்க்க போறது மவுண்ட் ரோட் சங்கம் ஹோட்டல் ஸ்பெஷல் டிராகன் சிக்கன். ஸ்டஃப் நிக்கி கொஞ்சோண்டி ஆயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணோம். கடாய் ஆயில் கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் கார்லிக் கொஞ்சம் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனு க்ரீன் சில்லி. அந்த க்ரீன் சில்லியும் அந்த கார்லிக்கும் போட்ட பிறகு லைட்டாக கொஞ்சம் லைட்டாக கரியற வர மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். அது பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 2 ஸ்பூனு அதில் போட்டு அதுவும் கொஞ்சம் அது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணோம். அது அப்புறம் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாது அதில் போட்டு அது பிறகு அதுவும் அது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணோம். இது வந்து ஃபஸ்ட்டு போட்டதுமே சின்ன சின்ன வெங்காயம். இது வந்து சின்ன கட் பண்ண வெங்காயம், ரோலாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம். ஒரு 2 செகண்ட் அது அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணணும். அதுக்கு வெங்காயம் இப்போ நல்லா கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாறி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கேங்க. அது பிறகு குடமுளகா ஒரு அளவுக்கு, அதாவது ஒரு 3 ஸ்பூன் மாதிரி குடமுளகா எடுத்து அதில் போட்டு அதுவும் அது கூட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். குடமுளகா பல ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கணும், நீளமாக இருக்கிறது மெலிசாக இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்டு அப்படியே அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே வச்சிடணும். அது அந்த வெங்காயம் அந்த குடமுளகா அந்த கார்லிக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஃப்ரை ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆன வரைக்கும் அப்புறம் வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் சில்லி பேஸ்ட் அதில் போட்டு ஒரு ஸ்பூனு அது பிறகு ஒரு ஹாஃப் ஸ்பூனு ஒயிட் பெப்பர் ஹாஃப் ஸ்பூன் போட்டால் போதும். அது பிறகு லைட்டாக அஜினோமோட்டோ லைட்டாக கொஞ்சம் போட்டால் போதும். ஒரு சின்ன இது டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் போடுறது அது லைட்டாக. சால்ட்டு வந்து ஒரு டேஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் ஸ்பூனு பெப்பர் கால் ஸ்பூனு போட்டால் போதும். நீங்கள் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா ஃப்ரை பண்ணி அது பிறகு ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா நல்லா எல்லாம் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை தேவையான கால் ஸ்பூன் மட்டும் போதும். இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து நல்லா கலர் வந்து நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் மாதிரி வரணும். அது பிறகு கொஞ்சம் தண்ணி பச்சை தண்ணி கொஞ்சோண்டி அதில் ஊற்றி அது எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி இந்த மசாலா கொஞ்சம் எல்லாம் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணோம். சைடில் ஒரு பவுல் வச்சு அந்த நம்ம இப்போது எல்லாம் இதெல்லாம் சேர்த்து பண்ண அந்த மசாலா எடுத்து ஒரு சின்ன பவுலுக்கு நம்ம அதை மாற்றி இந்த மசாலா தனியாக வச்சிடணும். மசாலா தனியாக வச்ச பிறகு அது பிறகு நம்ம சிக்கன் அதுக்கு பிறகு ட்ரை பண்ணோம். அதுக்கு தேவையான ஆயில் அதாவது வந்து ஒரு 150-200 ml ஆயில் எடுத்து அந்த கடாயில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அது நல்லா ஹீட் ஆகணும். சூடு ஆயில் வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் வச்சு அது பிறகு வந்து அந்த சிக்கன் எடுத்து இதில் சேர்த்துருக்க மசாலா கார்ன்ஃப்ளவரும் எக்கும் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மசாலா தான் இந்த மசாலா. இந்த சிக்கன் அந்த மசாலாவிலேயே போட்டு சிக்கன் வந்து மெல்ஸாக சின்ன சின்ன பீஸாக போன்லெஸ்ஸு சிக்கன் வந்து அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா
அதில் கலர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்டு அதில் நல்லா கலரணும். அப்போதான் அந்த மசாலையோட அந்த டேஸ்ட்டு அந்த சிக்கனில் நல்லா கிடைக்கும். அதில் ஒரு பீஸாக நம்ம எடுத்து அந்த சூடாக இருக்கிற ஆயில் வந்து சின்ன சின்ன பீஸ் இருக்கிற நம்ம டிராகன் நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த சிக்கன் வந்து அதில் ஆயில் நல்லா ஃபில் பண்ணோம். இந்த சிக்கன் வந்து அந்த சூடாக இருக்கிற ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த சிக்கன் வந்து முன்னாடி நீங்கள் பாயில் பண்ண எதுவும் தேவையில்லை. இந்த பச்சையாக இருக்கிற சிக்கனே அதில் மசாலாவில் போட்டு நமக்கு பண்ணலாம். ஆனால் நல்லா வேக வைக்கணும். அந்த ஆயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதை வச்சிடணும். ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அது கொஞ்சம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணோம். இப்போது வந்து நம்ம போட்ட சிக்கன் வந்து அதில் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. கலரே கொஞ்சம் ப்ரௌனிங் ஷேப்பில் வந்திருக்கு. இந்த சிக்கன் எடுத்து நம்ம தனியாக ஒரு இடத்துல வச்சுற போது சிக்கன் எடுத்து தனியாக நம்ம ஒரு டிஷ்லேக்கு மாற்றுற போது முன்னாடி நம்ம சமைச்சு வச்சுருக்கிற மசாலா வந்து மறுபடியும் அந்த கடாயில் போட்டு நம்ம மறுபடியும் சூட் பண்ணோம். இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம முன்னாடி வச்சாச்சு இருக்கணும். இந்த மசாலையில் கொஞ்சம் மசாலாவில் போட்ட பிறகு லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணோம். இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டிராகன் சிக்கன் வந்து மசாலையில் போட்டு நல்லா மசாலையில் போட்டு நல்லா இது பண்ணணும். இது வந்து நம்ம கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ். இது டிராகன் சிக்கன் ரொம்ப டேஸ்டி, நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அது பிறகு நம்ம கட் பண்ணி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தூள் எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் போட்டு விடணும். அது பிறகு முந்திரி வந்து ஒரு 2 ஸ்பூன் முந்திரி ஒரு அளவுக்கு கரெக்டான அளவுக்கு அதில் போட்டு இப்போ வந்து நம்ம இங்கே சமைச்சு வச்சுருக்கிறது வந்து டிராகன் சிக்கன். இந்த டிஷ்ஷு நம்ம கடையில் வந்து எல்லா கஸ்டமரும் வந்து கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு. நீங்களும் வீட்டில் இதே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ண நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏதாவது ஒரு கெஸ்ட்டு திடீர்னு வீட்டுக்கு வந்தால் நமக்கு வந்து உடனே ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடிய ஒரு நல்ல டிஷ்ஷு.